Hi friends, welcome to Kavi's cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல mini bonda செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. Bonda செய்யறதுக்கு கடலை மாவு 2 கப் எடுத்துக்கறங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேக்கறங்க. இது ரெண்டுமே வீட்ல அரைச்சது. நீங்க கடையில வாங்குன மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கங்க. மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதல சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். பொடியா அதையும் சேர்த்துக்கறேன். பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கலாங்க. இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்கிறது கொஞ்சமா கருவேப்பிலை இதுல தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் அதிகமா சேர்த்தா நல்லா இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இதுல மிளகாய் தூள்லாம் சேர்க்கலங்க. மிளகாய் தூள் சேர்க்காம வெறும் பச்சை மிளகாய் தான் சேர்த்திருக்கேன். நீங்க மிளகாய் தூள் சேர்க்கறதுனா பச்சை மிளகாய் கம்மி பண்ணிட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்ப இதனால நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப தண்ணி சேர்த்து நம்ம கொஞ்சம் கெட்டியா பிசைஞ்சுக்கலாம். இந்த மாவுல நம்ம கொஞ்சமா குக்கிங் சோடா போட்டுக்கலாங்க. ஆப்ப சோடா மாவு இந்த பக்குவத்துல வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி நம்ம எடுத்து விட்டா இப்படி விட்டுற மாதிரி நம்ம இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது. ரொம்ப கெட்டியாவும் இருந்தா ஹார்டாயிடும். அதனால கரெக்டான பதத்துல கரைச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை மினி போண்டாவாக போட்டு எடுக்க போகிறோம். சின்ன சின்ன போண்டாவாக போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம விருப்பம்னா பெருசாகவும் போடலாம் சின்னதாகவும் போடலாம். நான் இன்றைக்கி சின்ன போண்டாவாக போட்டு எடுக்கிறேன். இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். போண்டா நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது நம்ம மிளகாய் தூள் போடாததுனால கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். போண்டா வாசனை மூக்க தொலைக்குதுங்க. சூப்பரான வாசனையாக இருக்கு. மினி போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்க சின்ன சின்னதாக இவ்வளோ குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. இந்த போண்டா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. வெளியே மொறுமொறுன்னு இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. கொஞ்சமாக சோடா மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது மாதிரி சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.